ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். நாங்களும் இங்கே நல்லா. இன்றைக்கி பார்க்க போகிறது செகண்ட் வ்ளாக் தாங்க, அதாவது செகண்ட் டே வ்ளாக். இன்றைக்கி நம்ம அக்கா பசங்களோட நம்ம குட்டீஸும் சேர்ந்து விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்க. என்ன விளையாடுறதுன்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி இயற்கை வந்து எங்களுக்கு ஒரு நல்ல கேமிங்கை கொடுத்துட்டு. ஸோ பார்த்திங்கன்னா நல்ல இன்றைக்கி நம்ம ஏரியாவில் சரியான மழை. இந்த மலையில் குளிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்தால் தான் அந்த மலையிலலாம் விளையாட விடுவேன். ஆனால் இன்றைக்கி நாலு பிள்ளைங்களும் இருந்தோடனே ஒரே என்ஜாய் பண்ணணும் மலையோட அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதுக்காக மொட்டை மாடியில் கூப்பிட்டு வந்து மலையில் விளையாட விட்டாச்சு. மலை மெதுவாக பெஞ்சிட்டே இருந்தது. போக போக பார்த்திங்கன்னா சரியான வேகம். அதனால் அந்த மலையில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க எல்லாருமே ஒன்றோட ஒன்று செம்ம என்ஜாய்மெண்ட். இந்த சந்தோஷம்லாம் மறுபடியும் திரும்பி கிடைக்குமானா தெரியலை. ஆனால் எவ்வளோ வந்து சின்ன வயசில் கிடைக்கிற சந்தோஷம் மறுபடியும் கிடைக்காதுங்க. இதை பாருங்கள், ஷவர் மாதிரி ஒரு பைப்பு இதுக்குன்னு வச்சோம். மழை பெஞ்சால் அது தண்ணி வந்து விழுந்து பிள்ளைங்க குளிக்கணும்ட்டு அந்த ஆசை இன்றைக்கி நிறைவேறிச்சு. ஸோ அதில் வந்து ஒரே ஜாலி மூமெண்ட்டில் விளையாடிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து ஓடி வந்துட்டு இங்கேயும் அங்கேயும் விளையாடிக்கிட்டு மழையை அள்ளி ஊற்றிக்கிட்டு வாயில் மழை தண்ணி அப்படி குடிச்சு குடிச்சுக்கிட்டு ஒரே அட்டகாசம். இந்த மாதிரி மலையில் குளிக்கும்போது இயற்கையாக கிடைக்கிற அந்த தண்ணியிலேருந்து நம்ம குளிக்க விடும்போது குழந்தைங்க ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடவும் இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. இந்த பக்கம் நம்ம பிள்ளைங்க சந்தோஷப்படுறாங்கன்னா, ஒரு பக்கம் திரும்பி பார்த்திங்கன்னா நம்ம மரம் செடி கொடிங்க எல்லாமே சரியான ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அடித்த வெயில் பார்த்திங்கன்னா அப்படி இருந்தது. அந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு மழையை இயற்கையே கொடுத்துட்டு, அப்புறம் நம்ம வீட்டு சின்ன கார்டனை பார்த்திங்கன்னா ரொம்ப மழை தண்ணி பட்டு செடி ஃபுல்லாகவே தண்ணி தேங்க ஆரம்பிச்சிட்டு, அதனால் அதை எல்லாமே எடுத்து சாய்ச்சி ஒரு ஓரமாக இழுத்து வச்சாச்சு. ஸோ செடிங்களும் செம்ம என்ஜாயாக இருந்தது. நம்ம குட்டி செல்லங்களும் சரியான சந்தோஷத்தில் விளையாடிட்டு இருந்தாங்க. இது போல் உங்கள் வீட்டு குட்டிஸுங்களை எத்தனை பேர் இந்த மழை தண்ணியில் விளையாட விடுவீங்க, விளையாட விட மாட்டீங்க? இந்த தண்ணியை பார்த்து யாரெல்லாம் பயந்து பிள்ளைங்களை பிடிச்சி வச்சுப்பீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து தண்ணின்றது எல்லாருக்குமே பயம்தான். ஆனால் அந்த சின்ன சின்ன சந்தோஷம் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கும் போது அதை அனுபவிக்க விட்டுடணும். ஏன்னா வளர்ந்தால் அந்த பிள்ளைங்களுக்கே இது சரி தப்புன்னு தெரிய ஆரம்பிச்சு. ஸோ அதனால் அந்த டைமில் வந்து நம்ம பயப்படாமல் விடணும். வந்தால் அதை சரி பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினச்சி விட்டேன்னா அது ஒரு பயமும் இருக்காது, அந்த சந்தோஷமும் அந்த பிள்ளைங்களுக்கும் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை பார்த்து அதில் வரக்கூடிய சந்தோஷம் நம்மளுக்கும் அளவுக்கு அதிகமாக இருக்குங்க. அது முடிஞ்சிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி நாங்கள்லாம் ஊர் சைட்லாம் பிடிச்சி வச்சு குடிப்போம். அதனால் ரொம்ப வேகமாக வந்தனால சரி இந்த மழையை பிடிச்சி குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கலான்ட்டு போட்டுட்ருந்தாங்க. எல்லாம் குளித்து வந்து முடித்த உடனே நம்ம குட்டி தேவதை என்ன செய்யலாம், புடவை கட்டி மேக்கப் பண்ணலாம், எனக்கு ஜடை வைக்கணும், பூலாம் வேணும் அப்படின்னாங்க. சரி, அவங்களுக்கு இருந்த அந்த குட்டி சேரீயை வியர் பண்ணி அவங்களே ரெடி ஆகிட்டுருக்காங்க. வளையல்லாம் போட்டு இங்கே பாருங்கள் அவங்களுடைய அழகை நீங்களே ரசிங்க. பூலாம் வச்சு ஜடெலாம் வச்சு ஒரே அழகு. நான் வீடியோ எடுக்கிறேன்னா வேண்டாம் வேண்டாம்னு கையை வச்சு தடுத்தாங்க. சரி, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது என் குட்டி தேவதைன்னு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதெல்லாம் முடிஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அப்படியே ஈவினிங் போல் பீச்சுக்கு கூப்பிட்டு வந்தோம். அஸ் யூஷுவல் வர பீச் தான் எப்போவுமே. ஸோ அந்த பீச்சுக்கு வந்து அப்படியே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கி சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிட்டு அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டே இருந்தாங்க. மறுபடியும் குளிக்கணுன்னாங்க. காலையில் குளித்த குளியலே போதுமா, வேண்டாம் அலை ரொம்ப பெருசாக இருக்குன்ட்டு அந்தால அங்கே குளிக்காமல் அப்படியே அங்கேருந்து விளையாட்டு காமிச்சிட்டு அவங்க ஆசைப்பட்ட எல்லா ஸ்நாக்ஸும் வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே கொஞ்ச நேரம் நாங்கள் பேசிக்கிட்டு வீட்டிலேருந்து நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதையும் அப்படியே சாப்பிட்டு பீச்சுக்கு ஒரு குட்டி பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். பாருங்கள் இந்த பீச்சில் இருக்கிற க்ரௌடு நீங்களே.
எப்போவுமே ஓவர் க்ரௌடு தாங்க இந்த இடத்துல, எங்கள் ஏரியாவில் இருக்கிற பீச் இது. ஸோ அங்கேருந்து முடிச்சுட்டு அவ்வளோதான், அங்கேருந்து முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் எங்கள் சிஸ்டர் ஒருத்தவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது ஜூஸ் ஷாப், அங்கே போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தண்டின்ற ஏரியா, ஈசிஆரில் கோ எக்ஸ்ட்ரீம்னு ஒரு, அதாவது என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ். ஸோ இங்கே நிறைய க்ரௌடு வருது, மிஸ் பண்ணாமல் இந்த சைடு வந்தீங்கன்னா அங்கே வந்துட்டு போங்க, சூப்பராக இருக்குது. அதாவது குழந்தைங்கள் பெரியவங்க எல்லாருக்குமே வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ். ஸோ அங்கே வந்தீங்கன்னா அந்த இடத்துல வாங்க, அந்த இடத்துல எங்கள் சிஸ்டர் இந்த ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் கேட்டோன்னு சொல்லிட்டு எங்களுக்காக அழகாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது நேம் பார்த்தீங்கன்னா மொசிட்டோ ப்ளூபெர்ரி ஆரஞ்சின் ஃப்ளேவர்ஸ், இது செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக எண்ணியாக இருக்கும். அவ்வளோதான், ஜூஸும் குடித்து டேஸ்ட் பண்ணியாச்சு, செம்ம சூப்பராக இருந்ததுங்க. கம்மியான ரேட்டு தான். ஸோ வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துல குடிச்சு பாருங்கள், எம்மியாக இருந்ததுங்க. இந்த இடத்துல அப்படியே பார்த்தீங்கன்னா நைட்டு இருட்டாயிடுச்சு, அங்கே இந்த பால்ஸ்லாம் இருந்தது, இந்த பால்ஸில் இருக்கிற கேம்ஸும் சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே நிற்க வச்சு ஒரு அழகாக ஸ்டில் எடுத்துகிட்டு ஹை சொல்லிட்டு முடிச்சிட்டோம். அதனால் நைட் ஆகிடுச்சு, நாங்களும் என்ன செய்யலாம் கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டு ஒரு சுற்றி ஒரு சரௌண்டிங் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கன் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, அதாவது இந்த கன் ஷூட்டிங் வந்து பார்க்க சூப்பராக இருந்தது. வந்து ஃபேமிலியோடு இந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து இந்த சம்மர் லீவுக்கு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் ஃபேமிலி குட்டீஸ் தாங்க இது. அப்புறம் அடுத்தது சூடாக ஒரு ஸ்நாக் வந்தது சிக்கனில், அதையும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே விளையாடி. உனக்கு அண்ணனு கொடுத்துருக்கேன். என்ன சூடாக இருக்கா? ஹாப்பியாக பொறுமையாக சாப்பிடு, சூடாக இருக்கு. வெந்தரம் பார்த்து நீங்கள் சாப்பிடக்கூடாதுல்ல, புசுக்கு கையை விளையாடுறாங்க. சுடுதா பொறுமையாக ஊதி சாப்பிடு. அந்த பிளேட்டில் வச்சு தான் சாப்பிட, அவளுக்கு ஒரு பிளேட்டை கையில் கொடுத்துருங்க. வா மேலே, இங்கே வா, இங்கே வா உட்கார், பிள்ளை கையில் பிளேட்டில் கொடுத்துருங்க. அதெல்லாம் செடி சாப்பிட்டு முடிஞ்சதும் பக்கத்துலேயே ஸ்விம்மிங் ஃபூல் இருக்குங்க, அதில் உட்காந்துக்கிட்டு அதில் என்னென்ன அங்கே கோ எக்ஸ்ட்ரீம் என்னென்ன கேம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அப்பா அம்மா வந்து சொல்லிட்டுருக்காங்க. இந்த ஸ்விம்மிங் ஃபூலில் குளிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்காங்க பிள்ளைங்க. ஸோ ஈவினிங் ரொம்ப நைட் ஆகிட்டனால, அதுவும் காலையில் மழை தண்ணியில் குளிச்சனால இன்றைக்கி எந்த தண்ணியிலையும் குளிக்கக்கூடாது, நாளைக்கு வெயில் வந்து குளிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே பேசிட்டு நைட்டு குளிக்கலாம், நாளைக்கு குளிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு அந்த வீடியோ வரும், மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு வந்து ஸ்விம்மிங் ஃபூலில் குளிக்கிற வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அங்கே வந்து இங்கே ரெண்டு மூணு கேம்ஸ் தான் நாங்கள் பார்க்குறோம். இங்கே பாருங்கள் ஷூட்டிங் கேம்ஸு, நல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே விளையாடுனாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அலோடி தான் நினைக்கிறேன், பெரியவங்களுக்கு மட்டும்தான். நல்லா இந்த மூவிலலாம் பார்ப்போம் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் கேம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து மிஸ் பண்ணாமல் இந்த கேம்லாம் விளையாட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கோ எக்ஸ்ட்ரீம், கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த பிளேஸ் ஏரியா அட்ரஸ் எல்லாமே காமிக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கேமும் இருக்குங்க, இந்த ஏர் பலூன் உள்ளே நின்றுக்கிட்டு ஃபைட் பண்ணுறது, யார் இதில் வின் பண்ணுறதுன்றது ஒரு தாட்டு, அதாவது இதோட அச்சீவ்மெண்ட். ஸோ இந்த கேம்லேயும் நீங்கள் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கேர்ள் அண்ட் பாய் யார் வேணாலும் இதில் ப்ளே பண்ணலாம். இன்னும் நிறைய இருக்குது, ஷூட்டிங் இல்லாமல் இந்த பால் இல்லாமல் நிறைய கன்ஸ் அந்த பால்ஸில் எல்லாமே இருக்குங்க. ஸோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இங்கே பாருங்கள், உங்களுக்கு எந்த கேம் பிடிக்குதோ அது விளையாடுங்க. பேபி பெரியவங்க எல்லாருக்குமே ஸ்விம்மிங் இருக்குது, கற்றுக் கொடுக்குறாங்க, போட்டிங் இருக்குது, பீச்சில் நிறைய இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் இங்கே வந்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு போங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த விலாக் இதோட முடியுது. இதோட கண்டினியூ நாளைக்கு கண்டிப்பாக வரும், அதாவது ஸ்விம்மிங் வீடியோ. ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நாளை ஒரு வீடியோவை சந்திப்போம், பை.